இங்க வந்துட்டீங்களா கொஞ்சம் முன்னாடி ஓபனிங் ஷாட்ஸ் போய் பாத்துடுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரியாணி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் பிரியாணி செய்யறாங்களே நம்ம வந்து பார்ப்போம் எப்படி செய்யறாங்க சாப்பிடுவோம் சொல்லிட்டு வந்தா நேற்று நைட்டு சொன்னாங்க பிரியாணி செய்யலை நம்ம வந்து சிக்கன் கிரேவி வச்சு ரைஸ் செய்வோம் சரி அதனால செய்யறாங்களேன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து யாமொய்தீனில் போய் நம்ம சாப்பிட போகிறோம்னாங்க அது இங்கே இருக்க யாமொய்தீன் கிடையாதான் அண்ணா நகரில் இருக்கும் இங்கே வந்து கீழ்பாக்கில் சேர்த்துக்கிட்டாங்க அண்ணாநகரில் இருக்க யாமொய்தீன் இங்கே சாப்பிட மாட்டாங்களாம் போனால் பல்லாவரம் அது மெயின் பிரான்ச் உள்ள அங்கே போகிறப்ப மணி வந்து கரெக்டாக வந்து 12 உச்சி வெயிலில் கிளம்புறோம் ஆனால் அந்தளவுக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல பட் ஆனால் வெயில் அது இது என்ன என்ன பிளாட் டிண்டு சாப்பிட போகிறோமா இங்கே தரோமா அங்கே தரோமா பீஸாக இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க உட்காந்து சாப்பிடங்காட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே நிற்கவே இடம் இல்லையே அதுலாம் நீங்கள் கவலைப்படல நிற்கிறா பெரிய விஷயம் கிடையாது சண்டேனால சரியான க்ரௌடு பாலாஜி பாலாஜி லைட்டில் போகிறாரு போ 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 கிடைக்கும் வந்து நின்று சாப்பிட்டு பழகிறதுக்கு அது அரிசி வராது பார்ட்டி ஹாலில் வந்து பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு காரணத்தினால எல்லாம் இருக்காங்க ஆ அவ்வளோ க்ரௌடு வந்து நான் ஒரு பிரியாணி நான் வந்து கோயிலில் புளியோதரை கொடுக்கும்போது சண்டை போடுறேன் பார்த்துருக்கேன் காசு கொடுத்து நம்ம சண்டை போடுறேன்னு இப்போ காசு கொடுத்து சண்டை போட்டு ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி ஐயா அதை வாங்கியே தீர்வேன்றாரு அது சண்டே இல்லை இன்னைக்கு சண்டே ப்ரோ சண்டே க்ரௌடு இருக்க தான் செய்யும் அவாய்ட் பண்ணவே முடியாது பட் ஆனால் வந்து இவ்வளோ கூட ஒரு எதிர்பார்க்கல உட்காந்து சாப்பிட்னா ப்ரோம் பிரெட் போனோம் இல்லை அனானர் போனோம் அதாவது யாமொய்தீனில் வந்து நின்றுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து சவுத் இந்தியன் பிரியாணி ஸ்டைல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது முஸ்லீம் பிரியாணி ஆமாம் பக்கா முஸ்லீம் பிரியாணி அதுக்கு கொடுக்குற கத்திரிக்காய் வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரைத்தா அந்த மாதிரி நீங்கள் இது எந்த ரைத்தா மீன்ஸ் இது சாம்பார் கொடுங்க தால்ச்சா சாரி தால்ச்சா தால்ச்சாலாம் கிடைக்காதுங்க சீரக சம்பவம் கிடையாது பாஸ்மதி அரிசியில் பிரியாணி ஆனால் நீங்கள் வந்து ஒரு கா பிளேட் இருக்குது அரை பிளேட் இருக்குது ஒரு பிளேட் இருக்குது நீங்கள் ஒரு கா பிளேட் வாங்கினீங்கன்னா என்னைய மாதிரி அதை சாப்பிட்லாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சி போய் டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்கலாம் வந்து நீங்கள் ஒரு பிளேட்டே வாங்கி சாப்பிட்லாம் மீடியமாக வீக்லி ட்வைஸ் வாங்கினவங்க வந்து அரை பிளேட் வாங்கி சாப்பிட்லாம் பிரைஸ் எவ்வளோ தெரியல தெரியல நான் போடுறேன் கீழே வரும் உங்களுக்கு பிரைஸ் எவ்வளோன்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் புதை ஏறி போச்சு அந்த மாதிரி தான் இருக்குது செம புதையாக இருக்குது அதாவது வந்து எங்கேயாவது கொண்டு போய் ஏசியை போட்டு படுத்தோம்னா எந்திக்க மாட்டோம் அந்தளவுக்கு போதை பட் நைஸ் நல்ல பிரியாணி தான் ஆனால் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றது வந்து குரோம்பேட்டில் இருக்குது இங்கேயும் அங்கேயும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று சாப்பிட்றனால அந்த அது ஏசி ஆள் எதுவுமே கிடையாதுனால அந்த சூடு வந்து கடைசி வாய் வரையும் இருக்கும் ஸோ அதனாலேயே டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியும் பட் அங்கேனா ஏசி ஹால் ஃபேன் நல்லா ஓடுறனால உங்கள் சூடு சீக்கிரம் குறைஞ்சனால உங்களுக்கு வெறுத்துருவீங்க இங்கே வெறுக்க மாட்டீங்க அவ்வளோதான் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது